திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளது. அதிக தூரம் பஸ் வசதியின்மை காரணமாக மாணவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் அரசு விடுதியில் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதியில் தற்போது 50 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆனால் விடுதி காப்பாளர் காலையில் ஒருவேளை சமைத்து வைத்துவிட்டு அந்த உணவை 3 வேளைக்கும் கொடுத்து வந்ததால் மாணவர்களுக்கு உடல்நிலை கோளாறு ஏற்பட்டு விடுதிக்கு வருவதில்லை. ஆனால் மாணவர்களின் வருகை பதிவை செய்துவிட்டு காப்பாளர் அதை ஏப்பம் விட்டு விடுவது வழக்கம். ஆனால் 12 வகுப்பு படிக்கும் மலை கிராம மாணவன் சக்கரவர்த்தி மட்டும் தங்கி படித்து வருகிறான். அவனுக்கு 3 வேளை உணவு காலையில் சமைத்து கொடுத்துவிட்டு சென்று விடுகிறார். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 50 பேர் அட்மிஷன்ல இருக்குது. நான் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறேன். யாருமே இல்லை. ரொம்ப பயமாக இருக்குது. படிக்கிறதுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதனால் படிக்க முடியல. நான் ஒருத்தர் மட்டும்தான் தங்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாருமே இல்லாததுனால படிக்கிறது கூட ரொம்ப தொல்லையாக இருக்குது. அதுக்கப்புறம் திருடாங்கன்னு யாரெல்லாம் வந்துட்டாங்கன்னா அதுக்கும் பயமாக இருக்குது. யாருக்கும் போலீஸ் கூட ஃபோன் பண்ணுறதுக்கு போனே இல்லை. இதுக்கு வந்து 2 பேர் வாட்ச்மேன் பண்ணணும். அப்போ தான் பசங்கள்லாம் எல்லாம் தங்குவாங்க. நான் தனியாக இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்குது. அதை 3 வேளைக்கும் அந்த உணவை கஞ்சியாக அந்த மாணவன் தற்போது பயன்படுத்தி வருகிறான். ஒரே மாணவன் மட்டும் தங்கி படிப்பதால் அவன் தனியாக இருக்க பயப்படுகிறான். மேலும் படிக்க முடியவில்லை என்கிறான். தகவல் அறிந்த ஆட்சியர் கந்தசாமி உடனடியாக உதவி ஆட்சியர் ஆனந்த் மோகனை அனுப்பி ஆய்வு மேற்கொள்ள செய்தார். முறைகேட்டை நேரில் கண்ட உதவி ஆட்சியர் அறிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்தார். ஆட்சியர் கந்தசாமி, காப்பாளர் ஜெயக்கொடி, சமையலர் கோபால் ஆகியோரை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்றும், அதே புதிய காப்பாளர் சமையலர் மற்றும் காவலரை நியமிக்க வேண்டும் என்பது விடுதி மாணவர்கள் மற்றும் செங்கம் மக்களின் கோரிக்கையாகும். செங்கம் அரசு பிசி ஹாஸ்டலில் வந்து நிறைய பிரச்சனை இருக்காங்கன்னு வந்து நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி இங்கே வாட்ச்மேன் எல்லாம் அந்த மாதிரி நிறைய குறைகள் பசங்க சொன்னாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கலெக்டர் சார்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ்க்கு வந்து நடவடிக்கைகள் சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் பார்த்துட்டாங்க. இங்கே என்ன குறை இருக்குதுன்னு எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதெல்லாம் வந்து நடவடிக்கை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சார். அது வந்து எனக்கு சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. பட் வந்து அது அவர் பண்ணுறது பெரிய தப்பு. எல்லாம் வந்து பசங்களுக்கு காசு கேட்பாங்க என்னென்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நடவடிக்கைக்கு நான் செங்கம் பகுதியில் சார் இருக்கிற எல்லா ஹாஸ்டலையும் வந்து நைட்டில் வந்து பசங்க ஸ்டூடெண்ட் தங்க சொல்லுங்கள் சார். அது வந்து முறையாக வந்து இருந்தது தங்க வைக்க ஏற்பாடுமா? இன்னொரு எந்த ஹாஸ்டல்லுமே தங்க நைட்டில் வந்து பசங்க தங்கறது இல்லை. அதுக்கான உணவும் கொடுக்குறதில்ல. ஆமாம், அதுக்கு பசங்க தங்காது இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் படிச்சுட்டு அதுக்கப்புறம். கீழே நியூஸ் செய்திகளுக்காக செங்கத்திலிருந்து எபினேசர். மத்திய பாதை, இது எந்த அரசியல் சார்ந்த பத்திரிகையும் அல்ல, எந்த அமைப்பு சார்ந்த பத்திரிகையும் அல்ல. யார் மீதும் பழி போடுவதற்கும் அல்ல, யாரையும் குற்றம் காணுவதற்கும் அல்ல. இது மக்களுக்காக, மக்கள் பிரச்சனையை ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சத்திய பாதை நேரிய வழியில் செல்வதற்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே நியூஸ் டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.